குழந்தை உதாரணம் அப்படின்னு நினைப்பாங்க, கிடையாது. என்னடா காரணம் அப்படின்னா, அதே ராமாயணத்தில் வருகின்ற ராமனும் பரதனை போன்ற அண்ணன் நீ உலகத்திலேயே பார்த்திருக்க முடியாது. எப்படி அப்படின்னா, ராமன் காட்டுக்கு போனா லட்சுமண பின்னாடி போனா இது ஒண்ணும் கிடையாது. ஆனால் அண்ணன் இல்லாத நாட்டை நான் ஆளமாட்டேன் என்று சொன்னாலே புனிதமானவன் பரதன். அவனு மாதிரி ஒரு அண்ணன் தம்பி பார்த்துருக்க முடியுமா? அண்ணன் செத்துட்டான்னு கேள்விப்பட்ட அண்ணன் கொண்டாட்டியும் தாழ்றான், இருக்கிற சொத்தையும் ஓட்டிக்கிறான், செய்கிற பொறுப்போக்கு ஆகுது. நான் யாரையும் நல்லவங்களாம் சொல்லிட்டுக்கிறேன், நமக்குன்னே எத்துக்கா. ஒரு சிலர் பண்ணுற மாரி இருந்தால் குத்தம் அடிக்கு தந்தா உள்ள வந்த அடி. இப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கடுமையான வார்த்தைகளை போட்டு சொல்கிறது. இது தவறு, இதை சுட்டி காட்டினா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நேரத்தில் தான் அண்ணில்லாத நாட்டை நான் ஆள மாட்டேன் என்று சொல்லி கானகம் சென்று, அண்ணா வாருங்கள் அண்ணா என்று அழைக்கின்றார், மறுக்கின்றார். தாய் தந்தனுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும், நான் காதாள வேண்டும் என்று சொல்ல, அப்பதான் அண்ணா உன் பாதரட்சியாகும் கொடுங்கள் அண்ணா. பாதரட்சனா செருப்பு, செருப்பை ராமன் போட்டிருந்த செருப்பை தன்னுடைய சிரத்திலே சுமந்து வந்து அயோத்தி நாட்டை எடுத்த நந்தி கிராமத்திலே சிம்மாசனத்துல வச்சுட்டு கீழே உட்கார்ந்து ஆட்சி செய்தவன் யார் என்று சொன்னால் பரதன். இப்படியாப்பட்ட அண்ணன் நம்ம பார்த்துருக்க முடியுமா? இதான் அண்ணன் நம்பி பாசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொத்து பத்துக்காக அடிச்சுக்காதீங்கோ, யார் கேட்டாலும் குத்துட்டு போயினேந்துரு, குத்துட்டு போயினேந்துரு, அவ்வளவுதான். இறைவன் நம்மளை படைத்தான், படைத்தது ஒரு நல்ல நோக்கத்திற்காக, அந்த நல்ல நோக்கத்தை நாம் நிறைவேற்றினோம் என்ற மனதோடு, நிறைந்த மனதோடு நம் இந்த உலகத்தை விட்டு பிரிவோமே தவிர, ஒருத்தருக்கு துரோகம் செஞ்சோம் அவனாடா ஓத்தா அப்படி பண்ணாண்டா இப்படி பண்ணாண்டா அப்படின்ற பெருமில்லாமல் நீ போன. இதான் உலகத்தில் நல்லது. இப்படி ஒருவன் இருந்தான், இப்படி ஒருவன் வாழ்ந்தான், இப்படி ஒருவன் இறந்தான் என்ற பேரோடு செல்லுங்கள் என்பதற்காக இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அப்பேற்பட்ட வாக்கியத்தினங்க பணப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த இன்னும் உயர்த்திருவாளர் பம்பைக்காரர் சுப்பிரமணிய ஐயா அவர்கள், இன்னும் உயர்த்திருவாளர் பம்பைக்காரர் சுப்பிரமணிய ஐயா அவர்கள் எங்கள் சிவஸ்ரீயின் நாடக மன்றத்தை பாராட்டி 100 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள். அன்புலத்திற்கு மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். மற்றும் எனக்காக நன்கொடைகளை வாரி வழங்கிய என் அன்பு உள்ளங்களுக்கு என் மன்றத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
இப்படியே சென்றால் சந்திக்க முடியாது. குறுக்கு வழி சந்திக்க பாடி மேல கேள்வி கேட்டுட்டேன்டா.